கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திலும் ஐக்கிய உபவாச ஜப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிலே 6 வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். பாருங்க, ஏழைகளின் கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். எங்கள் வீட்டில் எனக்கு 3 சகோதரிகள் எனக்கு முன்பாக பிறந்தார்கள். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் 3 சகோதரிகள் எனக்கு முன்பாய் பிறந்ததுனால, ஒரு ஆண் பிள்ளை இல்லாததுனால, என் தாயாரே மிகவும் அடித்து கொடுமைப்படுத்தி எப்படியாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று என் தாயாரை அப்படி அடித்து கொடுமைப்படுத்தின நாட்களில் என் தாயார், நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம், ஒரு ஏழை குடும்பம், சரியான ஒரு வீடு நல்ல நிலையில் நாங்கள் இல்லாத ஒரு ஏழை குடும்பம், என் தாயாரும் மிகுந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான், ஒரு ஆண் மகனுக்காக என் தாயார் தேவனை நோக்கி இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு ஆண் மகனை எனக்கு கொடுத்தால் நான் அவனை ஊழியத்திற்கு என்று கொடுப்பேன் என்று என் தாயார் பொருத்தனை பண்ணி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட வேளையில என் ஏழை தாயாரின் கண்ணீரை கர்த்தர் பார்த்து என்னை அவர்களுக்கு மகனாக தேவன் கொடுத்தார். அதற்கு பிறகு எனக்கு ஒரு சகோதரி, எனக்கு ஒரு சகோதரன் பிறந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் 6 சகோதர சகோதரிகள். அப்ப பாரு, என்னுடைய தாயாருடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு அந்த இக்கட்டான இடுக்கமான சூழ்நிலையில என் தாயாரை ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சித்தார். என் தகப்பனாருடைய கைகளில் இருந்து இப்பொழுது ரட்சிக்கப்படும் தேவ மனிதனை மாறிவிட்டார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 12:5 வாசிக்கும் போது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும். பாருங்கள், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும். இன்றைக்கு அநேக இடங்களில ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள். எளியவர்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்காதபடிக்கு, தங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாதபடிக்கு, தங்களுடையவர் தங்களுடையதை மற்றவர்கள் அபகரித்து அவர்களை பாழாக்கி அவர்களுக்கு வேண்டியவைகளை எடுத்து கொண்ட நிமித்தமாக அநேக ஏழை எளிய ஜனங்கள் விடுகிற பெருமூச்சுகள் இன்றைக்கு ஏராளம். இன்னைக்கு ஏழை எளிய ஜனங்களுடைய நியாயம் விசாரிக்கப்படுவதில்லை. ஏழை எளிய ஜனங்களை எங்கு பார்த்தாலும் ஒடுக்கிற கூட்டங்கள், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தங்களுடைய செல்வங்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் ஏழை ஜனங்களை எங்கு பார்த்தாலும் பாழாக்குற ஒரு நிலைமை. இது நிமித்தமாய் அநேக எளிய ஜனங்கள் இரவு பகலும் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம். ஒருவேளை என அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஏதோ இது விதத்தில் பாதிக்கப்பட்டு இரவு பகல் பெருமூச்சு விட்டு எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு நியாயம் செய்வார் யாரும் இல்லை, எனக்காக வழக்காடுகிறவர்கள் யாரும் இல்லை என்று நீங்கள் இரவு பகல் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு என் அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து, யாருக்கென்றால் எளியவர்கள் விடு பெருமூச்சை ஆண்டவர் கவனித்து கர்த்தர் சொல், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து. நீங்கள் பெருமூச்சு விடுவதற்கு காரணமானவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சீறி கொண்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு விரோதமாய் சீறி கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து.
உங்கள் பெருமூச்சு நிமித்தமாய் தேவனை உங்களுக்காக எழுந்து தேவனை உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு மத்தியில உங்களை ஆண்டவர் காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் உங்களை காப்பது மட்டுமல்ல உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு நான் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன். நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு இருக்கலாம், நீங்கள் இரவும் பகலும் ஏதோ ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்கள் செய்த கொடுமை நிமித்தம், உங்களை விரோதமாய் செய்த பொல்லாத கிரியைகள் நிமித்தமாய், இல்லை உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகளுக்காக தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் ஏழைகளின் கூக்குரலை கேட்கிற ஒரு தெய்வம், எளியவர்களின் பெருமூச்சை கேட்கிற ஒரு தெய்வம். நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கலாம், உங்களுடையதை அபகரித்த நிமித்தமாய், உங்களுக்கு நியாயம் கிடைக்க நிமித்தமாய் நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு நான் உன்னை விலக்கி காத்து காத்துக்கொள்வது மட்டுமல்ல உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை என் தாயாரை போல ஒரு குழந்தைக்காக நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கலாம். வெளியே என்னால் வர முடியவில்லை, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், நான் துன்பத்தின் பாதையில் நடக்கிறேன், எனக்கு ஒரு வாரிசு இல்லாத நிமித்தமாய் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் சீறி என்னை அவமானப்படுத்த நிமித்தமாய் நான் பெருமூச்சு விட்டு அழுகிறேன் என்று நீங்கள் ஒரு குழந்தை வாக்கியத்திற்காக கூட பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கலாம். என் தாயார் ஏழை தாயாரின் விண்ணப்பத்தை கேட்டு என்னை அவர்களுக்கு மகனாக கொடுத்து இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் உங்களுடைய பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, என் கூப்பிடுதலை கேட்பதற்கு யாரும் இல்லை, என்னை சுகமாய் தங்க பண்ணுவதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு, எனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன், நான் உனக்கு அரணாயிருக்கிறேன், நான் சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்த எழுதியிருக்கிறது. உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். நீங்கள் பெருமூச்சோடு இருக்கிறீர்களா, கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இப்பொழுதே உங்களுக்காக அவர் எழுந்தருளிருக்கிறார். உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக, உங்களை சீறுகிறவர்களுக்கு விலக்கி காக்கும்படியாக, உங்களை சுகமாய் தங்க பண்ணும்படியாக தேவனே உங்களுக்காக எழுந்தருளிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலும் இந்த வார்த்தை நிமித்தமாய் ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் விட பெருமூச்சு நிமித்தமும், அவர்களுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு விலக்கி பாதுகாத்து சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன், இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரே பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ, பெருமூச்சு விட்டு பாழாக்கப்பட்டது நிமித்தமாய் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் பாழாக்கப்பட்டிருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் பாழாக்கப்பட்டு கண்ணீரோடு பெருமூச்சோடு
வேதனையோடு அங்கலாய் போடி எனக்காக நியாயம் செய்ய யாருமில்லை என்று கதறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவன் இப்படி எழுந்தருள் இருப்பதற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி சீறுகிற எல்லாவருக்கும் நீர் இப்பொழுது விலக்கி நீர் காத்து ஒவ்வொருவரையும் சுகமாய் தங்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு, என் தாயாருடைய கண்ணீரை கேட்டு, என் ஏழை தாயார் என் தாயாரின் கண்ணீரை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதித்து இடுக்கண்களுக்கு நீங்களாக்கின தேவன் இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையிலையும் குழந்தை பாக்கியத்திற்கு அழுது கொண்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இவருடைய பெருமூச்சை கர்த்தர் மாற்றி ஒரு சுகமாய் இவர்களை தங்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்தெந்த விதங்களிலே பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய கண்ணீரையும் தேவனை கர்த்தரின் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தை கட்டளிடுவீராக, ஆறுதலை தேவன் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நீர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவாராக, கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். நீங்க கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல மதியம் 1 மணி முதல் 1:15 மணி வரைக்கும் நம்முடைய அதிசயம் டிவில ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு மாதமும் முதல் வார சனிக்கிழமைகள்ல காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற விடுதலை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க கட்டுக்களோடு இல்ல போராட்டங்களோடு இல்ல கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பீங்கன்னா இல்ல திருமண தடை உடையபடி காத்திருப்பீங்கன்னா இந்த கூடுகையில கலந்து கொண்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சிகளான அனுதினமன்னா, தேவ செய்திகள், யுனைடெட் பிரேயர் வாரியர்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான பிரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குமானா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கீழ்கண்ட இந்த எண்ணுக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமீன்.